இடம்பெருள்ளேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேனை பிடிச்சிட்டோம், நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கனவுகளோடு வந்து அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஆனால் அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம் எங்கள் அப்பா வீடு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம விக்கியோட அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இவங்களும் வந்துட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக விக்கி ஃபோட்டோ அங்கே மாட்டியிருக்கதை பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க, பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாக்க விக்கியோட அப்பா கருணாகரன் வந்து அங்கேருந்து இறங்கி வரதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. அவரும் வந்தோன்னே கோவத்தில், உன்னால தான் என் பையன் ஜெயிலில் இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக அவனை வந்து வெளில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி வேறு அவங்கள அடித்து அரைஞ்சிப்போ. அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நீ வந்து உங்கள் வீட்டில் சொல்லி வாபஸ் வாங்கலை கேஸ் அப்படின்னாக்கா உன் புருஷனை வந்து நான் கொண்டுருவேன், உங்கள் கடையை வந்து நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு. இவங்களும் வந்து பயங்கரமாக பயந்து போய் வீட்டை விட்டு சரிங்க நான் எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் பண்டம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சு எல்லாத்தையும் வந்து பரணியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை தெரிகிறாங்க. பார்வதி வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிலேருந்து நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன், எனக்கு அதில் டவுட் இதில் டவுட் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதில் வந்து சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்லையே வந்த நாள்லேயே வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்காளே, அழுதுகிட்டே இருக்காளே, ஏதோ சோகமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்னென்னு தெரியலையே ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்ககிட்டையும் கேட்கவும் செய்கிறாங்க, ஆனால் அர்ச்சனா வந்துட்டு அது எதுவுமே பதில் சொல்லலை. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.